ஹாய், வெல்கம் டு மகளிர் மழலையர் மட்டும் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கிச்சன், மை கிச்சனோட கலெக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் கலெக்ஷன் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச உடன் திங்ஸு அண்ட் மட் திங்ஸ், இதோட கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே என்னுடைய கலெக்ஷன்ஸ், என்னோடய கிச்சன் கலெக்ஷன். மட், உட், செராமிக், கிளாஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸை நான் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் என்னோடய ஃபேவரட். ஸோ இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் மட்டும் எது எது இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்கலாமாங்க. இது மட் ஜார், மட் ஜார். இந்த ஜார் பாருங்கள், இது வந்து சம்மருக்கு எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இது ஃபுல் வாட்டர் வச்சு நம்ம இது பண்ணும்போது சம்மருக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளானது. இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு இருக்குது. இது வர இதுக்கு ஏற்ற மாதிரி லிட்டும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்பப்போ ஆல்டர் பண்ணி வச்சுருப்பேன். இது ஒன் முடிச்சு, இது இன்னொன்று இருக்குது. ஸோ இது மாதிரி ரெண்டு இருக்குது. இது ஒரு டிசைனு, இது ஒரு டிசைன், அந்த ஜார் ஒரு டிசைன். இதுக்கும் ஒரு லிட் இருக்குது. வித்தவுட் லிட்டெல்லாம் கிடையாது, எல்லாமே லிட்டோடு தான் இருக்குது. ஸோ மண், ஸோ நம்ம ஐஸ் வாட்டரோடு இதில் குடிக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜார் இது. இதுக்கும் பாருங்கள். ஸோ ஹேண்டில் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி. இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டு, அது கொஞ்சம் வெயிட் கம்மி. இது வெளியூரில் வாங்கினது, இது இங்கே தான் வாங்கினது. எல்லாத்துக்குமே வந்து இப்படி இருக்கு. ஸோ ரெண்டு இருக்கா நம்மக்கிட்ட. இப்போ அதை வாங்கின கடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அடுத்தது இப்போ வந்து இது வந்து ஒரு குட்டி பவுல். இது இந்த பவுல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து தயிர் போட்டுக்கலாம், வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிக்கல் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதை வாங்கினது. பட் நான் இதை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணி ரேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் தான் தயிர் போட்டிருக்கிறது. அதில் ஒரு குட்டி பால், அதுலேருந்து செகண்ட் சைஸ் இது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதுக்கும் ஒரு மூடி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே டெரக்கோட்டா தான். இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்கு ஒரு மூடி இருக்குது. ஸோ ரொம்ப குட்டி. ஸோ நம்ம இதில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப யூசேஜ் கம்மி தான் வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், இது வாங்கி ரொம்ப வருஷமாகுது. இதுவும் அதே மாதிரி தான், டெரக்கோட்டா. இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து இதே போட்டு வச்சுருந்தேன், பிக்கல் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி லிட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு ரொம்ப அழகழகாக இருக்குது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவுல் இது மாதிரி, இது கொஞ்சம் சின்ன பவுல், இது கொஞ்சம் பெரிய பவுல். ஸோ நம்ம என்ன வேணாலும் இதை வச்சுக்கலாம். அதுக்கேற்ற நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இதை மழைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதோட இது குட்டி, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எந்தெந்த காலத்துலேயோ நான் வாங்கின அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும் அதெல்லாம். இது வந்து டம்ளர். இதில் ஜூஸ் குடித்தா ரொம்ப மண் வாசனையோட, ஜூஸ், டீ, வாட் எவர் இட் இஸ், அதில் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மண்ணோட மனத்தோடு அந்த டீ குடிக்கும்போது ஆஹா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் நான் அவ்வளோ பெரிய கப்பில் நான் குடிக்க மாட்டேன், இவ்வளோண்டு டம்ளரில் தான் நான் எடுத்துப்பேன் டீ. என்னோட மட்டோட கலெக்ஷன்ஸு. ஸோ மட் பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து உடனில் பார்க்குறோம், உடன் ஸ்பூன். இதெல்லாம் இதில் பாருங்கள், வார்னிஷ் கோட் கொடுத்துருக்கேன். இதை வாட்டரில் டிப் பண்ணி வார்னிஷ்லாம் எடுத்து வச்சு ட்ரை ஐட்டம் மட்டும்தான் எடுக்க முடியும், லிக்விடில் அதை போட முடியாது. ஸோ இதில் ஒரு மாதிரி கலர் இருந்தது, குட்டி ஸ்பூன். அடுத்தது உடனில் வந்து கரண்டி, மரக்கரண்டி. இந்த கரண்டி எப்படி இருக்கணும், இது வந்து வார்னிஷ் இல்லாத கரண்டி தான், தோசை கரண்டி. அடுத்து குழி கரண்டி, அது மாதிரி அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கான கரண்டி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பாருங்கள், இது ஓட்டையாடாக இருக்குது, ஜெல்லக்கரண்டி. அதுக்கடுத்தது
இதை ஒரு கரண்டி ஃப்ரை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கரண்டி உடனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன். அடுத்தது பவுல். இந்த பவுலில் வந்து லைட்டாக வந்து ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க, ஒரு கவர் மாதிரி பிளாஸ்டிக் கோட் மாதிரி இருந்தது. அது வாட்டர் இது லிக்விடாக போட்டால் அது உறிஞ்சிருது ஹீட்டில், அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இது வந்து ட்ரை தான் போட்டுது பண்ணு, அது வந்து கோட் வந்து பாருங்கள் இதில் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். அதனால் அது ட்ரை ஐட்டம் தான் அதில் போடணும், லிக்விடு போட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து மூங்கில் கூடை. இந்த கூடை வந்து இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது, நான் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பட் இப்போ கிடைச்சாலும் டூ காஸ்ட்லியாக இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். இதுவும் நான் ரொம்ப வருஷமாக இதை பாதுகாத்து வச்சுருக்கேன், இன்னும் எவ்வளோ வருஷம்னாலும் வச்சுருப்பேன். ஸோ இது ஒன்று பிடிச்சது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் இதில் மூங்கில். நெக்ஸ்ட் இது மூங்கில் ஒரு கப்பு, இந்த கப் பாருங்கள் இவ்வளோ பெருசு. இது ஃபுல்லாக வந்து ஒரு காஃபியோ டீயோ குடித்தா என்ன ஆகும், ரொம்ப முடியாது. ஸோ இதில் வந்து ஹாஃப் தான் நான் டீ எடுத்துப்பேன். ஜூஸ்னால் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், வேறு எதாவதுனா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதுவும் எனக்கு பிடிச்சது தான். இது ஆன்லைனில் நான் வாங்கியிருந்தது. எவ்வளோ பெரிய மூங்கில் கப்பு பாருங்கள். ஸோ ஹேண்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோட சேனல். பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.